गाइस गवर्नमेंट एग्जाम எல்லாத்துலயுமே வந்து முன்னுரிமை பட்டியல் அப்படிங்கற ஒரு விஷயம் கடைபிடிச்சிட்டு வந்துட்டாங்க இந்த முன்னுரிமையில யாருக்கெல்லாம் முன்னுரிமை இப்ப வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கட்டும் விடோடு வுமன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பேருக்கு முன்னுரிமைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில இப்போ புதுசா சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் இத பத்தி மேலாண்மை துறை செயலாளர் மைத்திலி ராஜேந்திரன் தான் அரசாணை வெளியிட்டு இருக்காங்க அந்த அரசாணையில இப்போ எதுக்காக இதெல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்ற காரணத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அந்த காரணம் எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா பல முன்னுரிமை விஷயங்கள் இருக்கு ஆனா நிறைய பேருக்கு அதோட பயன் கிடைக்க மாட்டது அப்படின்றதுனாலயும் இதனால இந்த முன்னுரிமை பட்டியல சீரமைக்கணும் அப்படினு கேட்கப்பட்டிருக்கு அதனால தான் இந்த மாதிரி மாத்தி அமைச்சிருக்காங்க இதுல இப்போ யாரெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா கொரோனாவால பெற்றோரை இழந்தவங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரையும் இழந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க அப்படி ஆட் பண்ணது மொத்தம் 20 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு இந்த 20 பிரிவுல தான் இனிமே முன்னுரிமை வழங்கப்படும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்குனாலும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த 20 பிரிவு என்ன அப்படிங்கறத ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கொரோனா தொற்றுனால நீங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் இழந்திருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க கொரோனா தொற்று மற்றும் இல்லாம வேற ஏதாச்சும் காரணங்களுக்காக அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்ல அப்படினா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதுதான் முதல் முன்னுரிமை இரண்டாவது பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகள் அவங்களுக்கு வந்து இரண்டாவது முன்னுரிமை மூணாவது பாத்தீங்கன்னா தமிழக அரசு பள்ளிகள்ல தமிழ் மொழியில நீங்க படிச்சீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க வந்து தமிழ் மொழியில தான் படிச்சிருக்கணும் சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து மூணாவதா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நானாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் இந்த மாதிரி இடத்துல ராணுவ வீரர்கள் அவங்களோட உடல் தகுதியை இழந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அதே மாதிரி ராணுவத்தினர் மரணம் அடைஞ்சிருந்தாலோ இல்லைன்னா உடல் தகுதியை இழந்திருந்தாலோ அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு குழந்தைகள் வரைக்கும் நாங்க வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது பாத்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முன்னாடியே கொடுக்கப்பட்டது இப்பவும் வந்து அதை ஆறாவது இடத்துல சேர்த்திருக்காங்க ஏழாவது பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கு இது வந்து முன்னாடியில இருந்தே இருந்ததுதான் பட் இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் அதாவது ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் வந்து ஆதி திராவிடரா இருக்கணும் இல்லைன்னா பழங்குடி இனத்தை சேர்ந்தவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எட்டாவது ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் சோ இதுவும் முன்னாடியே இருந்த ஒரு விஷயம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா அவரோட ஒய்ஃப்க்கு கொடுக்கலாம் இல்லைன்னா அவரோட பொண்ணோ பையனோ கல்யாணம் ஆகாம இருந்தா அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்துட்டு எட்டாவது முன்னுரிமை ஒன்பதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் இல்லைன்னா அவங்களோட நேரடி வாரிசுகளுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா இருக்கட்டும் தமிழ் மொழி காவலர்களா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரோட கேட்டகரியில இருக்க நேரடி வாரிசுகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி மியான்மர் இலங்கை கென்யா உகாண்டா தான்சானியா இந்த நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு அதாவது இந்தியாவை தாயகமா கொண்டவங்க இந்த நாட்டுல இருந்திருப்பீங்க அவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினொன்னாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு திட்டங்களுக்காக உங்களோட நிலத்தை வந்து அவங்க வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல உறுப்பினரா இருக்க ஒருத்தருக்கு கண்டிப்பா முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இது ஏற்கனவே இருந்தது இந்த மாதிரி மொத்தம் 20 பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த இடஒதுக்கீடு விதிகளை எப்படியெல்லாம் வந்து பின்பற்றுவாங்க அப்படின்றதையும் இந்த அரசாணையில தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பா இது ஒரு நல்ல மூவா தான் இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நாங்க உங்களுக்காக ஷேர் பண்றோம் சோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க